Hi friends, ellarkum vanakkam. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Moto Edge 40 ஓட லாங் டம் யூசர் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த போனை என்னோட friend வந்து லாஸ்ட் 2 months ஆ யூஸ் பண்றாரு. அவட்ட இருந்து வாங்கி தான் நான் ரிவ்யூ பண்றேன். சோ இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய 30,000 ரூபீஸ் மார்க்கெட் ஸ்மார்ட்போன்ல இது one of the leading போனா இருக்கு. சோ உண்மையிலேயே இந்த போன் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும், யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்காதுன்னு சொல்லி அந்த வீடியோல பார்க்க போறோம். Hey friends, this is Sam here. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த போனோட மொத ப்ரோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போன் ரொம்பவே வந்து ஒரு weightless-ஆ compact-ஆ கைக்கு அடக்கமா இருக்கு. அதெல்லாம் டிசைன் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த போனோட ஃபர்ஸ்ட் ப்ரோ. டிஸ்பிளே வந்து பிளாஸ்டிக் OLED பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த இதுல வந்து வீடியோஸ் வியூ பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சோ அடுத்த ப்ரோஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதனால எதனா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டலா போன் வந்து வாட்டர்ல ஃபால் ஆயிச்சனாலோ சோ உங்களுக்கு வந்து இதிலிருந்து ப்ரிவென்ஷன் கிடைக்கும். சோ இந்த 30,000 பட்ஜெட்ல இதை ஆட் பண்ணது இது ஒரு நல்ல ஃபியூச்சரா இருக்கு. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 68 வாட் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதனால வந்து ரொம்பவே வேகமா வந்து சார்ஜிங் ஏறுது. சோ 0 டு 50 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறிடுது. குயிக்கா நீங்க வந்து இதனால நீங்க சார்ஜ் போட்டுட்டு வெளியில எங்கன்னா போகலாம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இசிம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சோ நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்து கிடைக்குது. உங்க போன் தெப்ட் ஆயிடுச்சுன்னா கூட சிம்மை வந்து ஈஸியா டிசேபிள் பண்ண முடியாது. அதனால நீங்க ஈஸியா வந்து IME நம்பரை வச்சு லாக் பண்ண முடியும். சோ அதனால அவரால் வந்து போனை யூஸ் பண்ண முடியாது தெப்ட் பண்ணா கூட. இப்போ வர லேட்டஸ்ட் எல்லா ஆப்பிள் போன்லயும் சரி சாம்சங்லயும் சரி இந்த இசிம் கான்செப்டை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல இப்போ 3.5 mm ஜாக் போன மாதிரி இந்த இசிம் கான்செப்ட் எல்லா போன்லயுமே வரும். அடுத்ததா இந்த போன்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த போனோட ஸ்பீக்கர்ஸ் தான். சோ டால்பி அட்டம்ஸ் கொண்ட ஸ்பீக்கர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து நீங்க வெளியில ஹெட்போன் இல்லாம படம் பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 15 watts இருக்கக்கூடிய ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த போன்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சோ 30,000 பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். யூஸ்வலா ஆமோலட்ல வந்து AOD வந்து கொடுப்பாங்க. சோ அது வந்து இதுல கிடையாது. இதுல வந்து பீக் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பீக் டிஸ்பிளேங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயே ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஆப் சென்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ரிங் பண்ணும்போது உங்களுக்கு சைட்லலாம் வந்து கலர்ஸ் வர மாதிரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா பீக் டிஸ்பிளேல போய் எந்தெந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஓன்லி டைமிங் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கஸ்டமைசபிளாகவும் இருக்குது இந்த பீக் டிஸ்பிளே. அதனால் வந்து AOD இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் மாதிரி இந்த ஃபோனில் தெரில. பீக் டிஸ்பிளே உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மோட்டோ யூசருக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் விடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Android 12 13 ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே தான் சில ஃபோன்ஸில் வந்து விட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் சைடுனா அவங்க ரிலீஸ் பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்டட் அப்டேட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் கிராக் இஷ்யூ மதர் போர்டு இஷ்யூ இந்த மாதிரிலாம் வராது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு அடி வாங்காத மாதிரி தான் மட்டும் அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனோட பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மொதல் ப்ராப்ளம் என்னென்னா கேமரா தான். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30,000 ருபீஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லீடிங் ஃபோன்ஸான கூகுள் பிக்சல் 6A ஆர் சாம்சங் S20 FE S21 FE செக்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கேமரா குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட டீட்டெயில் கேமரா கம்பேரிசனை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இதில் என்னென்னா கலர் ரீப்ரொடக்ஷனும் சரி ஓவர் சேச்சுரேட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் கேமரா வந்து அந்த அளவுக்கு அவங்க கொடுக்கலன்னா சொல்லணும். இது ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா பேட்டரி ட்ரைன் இஷ்யூஸ் இருக்குது. பேட்டரி ட்ரைன் இஷ்யூஸ் வந்து 100-30 வரவேலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் 30 மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பேட்டரி ட்ரைன் ஆகுது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி யூஸராக இருக்கிறவங்களுக்கு 5-6 hours கிடைக்குது. நார்மலாக நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருக்குது. கேமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3-4 hours பப்ஜி ஹை செட்டிங்கில் விளையாடும் போது 3-4 hours கிடைக்குதுன்னு சொல்லி தான் எங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ பட் இதில் 68 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை வந்து காம்பன்சேட் கண்டிப்பாக ஆகும். அடுத்த கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ தான். சார்ஜ் போடும்போதும் சரி இல்லை வீடியோ பிளேபேக் ஆகும்போதும் சரி ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நார்மலை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கேம்ஸ்லாம் விளையாடும் போது நல்லாவே அந்த ஹீட் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதேமாதிரி அந்த ஹீட் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் டிமின்ஸ்டி 8020 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு கேமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக டிசப்பாயின்டாக தான் இருக்கும். 30,000 ருபீஸில் இதோட காம்படிட்டர் மொபைலில் நிறையா வந்து கேமிங் ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க கேமராவில் காம்ப்ரமைஸ் பண்ணதில் ப்ராசஸரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட் பீப்புளுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே சூட்டபுளாக இருந்திருக்கும். ஸோ ப்ராசஸரில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ
ஸோ அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சிம்மை வந்து இ சிம்மாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற பெனிஃபிட்டை பார்த்தோம். பட் இ சிம்மாக கொடுத்ததுனால ஒரு எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். தோ இட் இஸ் வந்து 256 GB இருந்தாலும் கூட ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சிம்மை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ்டு டிஸ்பிளே தான். இந்த கர்வ்டு டிஸ்பிளே நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் என்னென்னா, இவங்க POLED கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ஆகுது. ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸோட டைப் வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து அந்த ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஃபோன் வந்து ஸ்க்ராச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து கர்வ்டு டெம்பர் கிளாஸ் வந்து சில இடத்துல ஒட்டுறாங்க. ஸோ நான் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுக்கு எப்படி டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டினா நீங்கள் ஸ்க்ராச் ப்ரிவென்ட் பண்ணலான்னு அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு இதிலேருந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பட் பில்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்க்ராச் ப்ரூஃப் ரெசிஸ்டண்டான பில்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே இந்த செக்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், அட்ராக்டிவாக இருந்திருக்கும். அடுத்த பிரச்சனை என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வாரண்டி அண்ட் சர்வீசஸ் தான். ஸோ கூகுள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. பட் கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெலிஃபோனிக் ட்ரபுள் ஷூட்டிங்கெல்லாம் உங்களுக்கு தராங்க. ஸோ ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கெலாம் அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா ஃபோனை வாங்கிட்டு போய் வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. பட் இவங்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, ஃபோன் நாங்கள் வாங்கிட்டு போய் சர்வீஸ் பண்ணி தருவோம்னு. அந்த மாதிரி யாராவது பெனிஃபிட் ஆகிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பட் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வாரண்டி அண்ட் சர்வீசஸ்க்கு நியர்பை ஸ்டோர்ஸ் வந்து நிறையவே கிடையாது. அது அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்க மேலே இருக்க ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும். இன்னொரு மைனர் ப்ராப்ளம் தான் இது. இதில் அட்வான்டேஜ்லேயும் நம்ம இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தோம். என்னன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப ஸ்டேபிளாக பண்ணுவாங்க. பட் சில கிளிச்சஸ் இருக்குது, சில பக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் வந்து யூசர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணாதான் அந்த அப்டேட்டும் அவங்களுக்கு சால்வ் ஆகும். பட் அப்படி வர அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தமாரி சின்ன சின்ன பக்ஸ் வந்து திரும்பவும் வரதான் செய்யும். பட் மேஜர் ஃபெயிலியர் வந்து லைக் ஸ்க்ரீன் கிராக்கிங்கோ இல்லை வந்து மதர் போர்டு இஷ்யூஸோ வந்து நமக்கு வரதில்லைனாலும் கூட சின்ன சின்ன பக்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனாக வந்து அவங்க அந்த 1 இயர் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே 30,000 ருபீஸில் ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கக்கூடிய மொபைல் தான். பட் சில இடத்துல வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸை குறைச்சி சில இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஏற்றிருந்தால் ஒரு நிறைய ஆடியன்ஸை வந்து இந்த ஃபோன் வந்து கவர் பண்ணியிருந்திருக்கும். பட் டே டு டே ரெகுலர் யூஸுக்கு நல்லா ஹேண்டியாக ஸ்லிம்மாக நல்ல ஒரு சூப்பர் டிசைனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒரு குயிக் சார்ஜிங் ஆப்ஷனோட யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகும். ஸோ ஒரு நல்ல கேமரா ஆப்ஷன் இல்லை நல்ல ஹை லெவல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும், BGMI வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 90 FPS கிடைக்கலனாலும் ஹை செட்டிங்ஸில் நல்லா விளையாடணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட்டை வந்து மேபி வேறு எதுலையாவது ஆட் பண்ணியிருந்தாங்க, இந்த ப்ராசஸரோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமராலேயோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு வைடர் பீப்புளை கவர் பண்ணியிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.